ஸ்ரீனிவாசராவ் டைரக்ஷன்ல நம்ம சந்தானமோட படம் தான் சபாபதி. இந்த படத்தை இந்த நவம்பர் 19 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துல புகழ் காமெடியா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட புக்கிங்கை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புக்கிங் ஓப்பன்ல இருக்கான்னு போய் செக் பண்ணி பாருங்க. இந்த படம் 2 hours 4 minutes கிட்ட ரன் ஆகுது தியேட்டர்ஸ்ல. நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு டைம் லூப் மூவியான ஜாங்கோ, இந்த படமும் இந்த நவம்பர் 19 தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா புக்கிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் 2 hours 24 minutes கிட்ட ரன் ஆகுது தியேட்டர்ஸில். மார்வல் மூவியான ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், இந்த படத்தை December 17 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணுறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெய்லர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்பைடர்மேன் சீரீஸ்லேயே இந்த படம் தான் நல்லாயிருக்கும் போல். இந்த ட்ரெய்லர் இங்கிலீஷில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழில் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். மோகன்ஜி டைரக்ஷனில் நம்ம ரிஷி ரிச்சார்ட், கௌதம் வாசுதேவ் மேனன், தர்ஷா குப்தா இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து October 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் ருத்ர தாண்டவம். இந்த படம் எப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு நிறைய பேர் கேட்டிங்க. நேற்று அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க சிம்பிளி சவுத் இந்த படத்தை வர November 19 சிம்பிளி சவுத் மற்றும் டென்ட் கோட்டாவில் ப்ரீமியர் பண்ணுறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இப்பா பாதி நடிப்பில் September 30 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் சிவகுமாரின் சபதம். இந்த படம் கலெக்ஷன் வைஸாக சரியாக போகலை. ஆனால் இது வரைக்கும் 45 மேலே ஆச்சு. ஆனால் ஓடிடியில் இது வரைக்கும் ரிலீஸே ஆகலை. 28 ஆட்டாலே இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடணும். ஆனால் இது வரைக்கும் ப்ரீமியரே பண்ணலை. இதோட டிஜிட்டல் ரேட்ஸை ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. ஹாட் ஸ்டார் ஒரு ஸ்லாட் மாதிரி விட்டுருக்காங்க இந்த மாதம் இந்தந்த படங்களை ப்ரீமியர் பண்ணுறோம்னு. அந்த டேட்டில் கூட போய் செக் பண்ணி பார்த்தேன். சிவகுமாரின் சம்பந்தமோட டேட்டே இல்லை. பட் பொன்மணிகள் கூட அதில் இல்லை. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சிவகுமாரின் சபதம் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு. அவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ண உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம துல்கர் சல்மானோட குரூப் மூவி, இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 5 மேலே ஆச்சு. இந்த படம் 50 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு வெறித்தனமான சம்பவம் தான் இந்த படம் செஞ்சுருக்கு. இந்த படம் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கியிருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இது வரைக்கும் தெரில. அவங்க அஃபிஷியலாக சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம சிம்பு, கல்யாணி பிரியதர்ஷன், எஸ்ஜே சூர்யா இவங்க 3 சேர்ந்து நடிக்கிற படம் மாநாடு. இந்த படத்தை November 25 கிராண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வர November 18 பண்ணுறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு தான் November 18. பட் இது வரைக்கும் எந்த டைமில் ப்ரீமியர் பண்ணுறாங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க சொன்ன உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம புளு சட்டை மாறனோட ஆன்டி இண்டியன், இந்த படத்தை December 3 கிராண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி இண்டியன் படத்தோட ஆடியோ லான்ச்சை வர November 27 பண்ணுறோம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.